அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா, வீடியோ போட்டுட்ருக்கேன். 2021 அட்மிஷன் எப்படி நடக்கும், காலேஜஸ் டீட்டெயில் என்ன. இப்போ நேற்றுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு அது எங்கே இருக்குது, என்ன கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முந்தின வீடியோவில் பார்த்தேன். இந்த வீடியோவில் அதே கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு ப்ளஸ் கம்யூனிட்டி வைஸு, அதாவது ஓசி பிசி எம்பிசின்னு சொல்கிறாங்களா, கம்யூனிட்டி வைஸு வேக்கன்சி என்ன, சீட் எவ்வளோ இருக்குது, அப்புறம் கட் ஆஃப் என்ன, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்ஸ்லாம் உடனே வந்து சேரத்துக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நான் இந்த லெஃப்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மொத்தத்தில் 10 கோர்சஸ் இது. நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 10 கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, 10 யூஜி ப்ரோக்ராம்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், அக்ரி இன்ஜினியரிங், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், ஃபுட் நியூட்ரிஷன், பயோடெக்னாலஜி, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, அப்புறம் எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்ட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒரு 10 கோர்சஸ் இருக்குது. இந்த 10 கோர்சஸும் சீட்டு பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்களேன், இன்டேக் ஆனுவல் இன்டேக் இது தான். அக்ரிகல்ச்சரில் 650, அப்புறம் 195, இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸும் எவ்வளோ இருக்குன்னா டோட்டலாக 1285 சீட்டு. இந்த 1285 சீட்டுக்கு தான் இந்த கவுன்சிலிங் நடக்கும், நம்ம தான் TNAU கவுன்சிலிங் நடக்குது இருக்குது. இதை தவிர நான் சொல்கிறது இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம், ப்ரைவேட் காலேஜ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இருக்குது. இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் காலேஜுக்கு. ஓகே, சீட்ஸ் பார்த்துட்டோம், எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லி. இப்போ 650 சீட்டு இருக்குது பிஎஸ்சி அக்ரி. அப்போ ஓசிக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 31%ங்கிறப்ப 202 சீட் இருக்குது. அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது, 191 மேலே இருந்தால் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனு. அதே மாதிரி பிசிக்கு 172 சீட் இருக்குது, 185 எதிர்பார்க்கலாம். பிசிஎம் 23 சீட் இருக்குது, 175 எதிர்பார்க்கலாம். எம்பிசி டிஎன்சி அந்த கேட்டகரிக்கு 130 சீட்டு, 188 வாய்ப்பு இருக்குது. எஸ்சியில் பார்த்தோம்னா 98 சீட் இருக்குது, 172 வரைக்கும் கட் ஆஃபு. எஸ்சியில் 20 சீட்டு, கட் ஆஃப் 168. எஸ்டிக்கு 7 சீட்டு, கட் ஆஃப் 170. இது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸு சீட்ஸு அண்டு மார்க்கு, கட் ஆஃப் மார்க் என்னன்றதை முழுசாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிக பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அதை மீன் கொடுத்துருங்க, கட் ஆஃப் மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் எஸ்டிமேட்டட். இது ஆக்சுவல் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருஷத்துக்கு 2021 TNAU அட்மிஷனுக்கு கவர்மெண்ட் காலேஜில் இந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ப்ரெடிக்ஷன் தான். திஸ் இஸ் நாட் அன் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ரிசர்வேஷன் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓசினா 31%, பிசிக்கு 26.5, பிசிஎம் 3.5, எம்பிசி 20, எஸ்சி 15, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இதுதாங்க கட் ஆஃப். இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய நம்ம கேடிவி ஸ்கூல் சார்பாக கொடுக்குற கட் ஆஃப். நிச்சயம் இந்த தகவலாம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் அட்மிஷன் போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.